friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களோட friends and familyக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. நீங்க first time பாக்குறீங்க அப்படினா subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். மூணு முக்கியமான அறிவிப்போட தான் நான் உங்களை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கேன். என்னென்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த 57 லட்சம் விண்ணப்பங்கள் எதற்காக நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற காரணம் சொல்ல போறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அதாவது யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருக்கோ அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி வரப்போற அந்த நாள் எப்போ அப்படிங்கிறதும் நான் சொல்ல போறேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்டத்துக்கு மாவட்டம் எவ்வளோ பேர் அதாவது எத்தனை பர்சன்டேஜுக்கு வந்து அவங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 57 லட்சம் பேருக்கு எப்போ வந்து எஸ்எம்எஸ் அந்த எஸ்எம்எஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 18ஆம் தேதி அந்த எஸ்எம்எஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கோ அவங்க மொபைலுக்கெல்லாம் காரணத்தோட அதாவது தகுந்த காரணத்தோட அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மெசேஜ் கிடச்சிட்டுனா உடனே வெயிட் பண்ணாதீங்க. கரெக்டாக 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மேல்முறையீடு பண்ணணும். அதாவது இன்னும் அந்த வெப்சைட் வெளியிடலை எப்படி பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு வழிமுறையும் அவங்க சொல்லலை, சொல்லுவாங்க, நம்ம காத்துட்ருப்போம். ஸோ அந்த மெசேஜ் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா வசதியாக இருக்காங்க, காரும் வச்சுருக்காங்க, 2 வீடு வாடகை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கே வந்து பணம் வந்துட்டு எனக்கு எல்லா மெசேஜும் வந்துச்சு, ஆனால் எனக்கு இந்த பணம் மட்டும் வரவே இல்லை அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நானும் படித்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறனால வந்து அவர்களது சந்தேகத்தை போக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க, எதனால் வந்து உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அந்த ரீசனோட உங்களுக்கு அனுப்புவாங்க. இல்லைனா நீங்கள் முதலமைச்சர் அவர்களோட உதவி மைய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1100 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த உதவியானாலும் கேட்டுக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்தில் இந்த விண்ணப்பங்கள்லாம் நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து 7% பேருக்கு வந்து குறுஞ்செய்தி வராதவங்கன்னு கொடுத்துருக்காங்க. நிராகரிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,352, தொகை பெறாதவர்கள் 29,607, இந்த மாதிரி வந்து எல்லா ஊருக்கும் கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், விழுப்புரம், நீலகிரி, நாகப்பட்டினம், சிவகங்கை, நாமக்கல், திண்டுக்கல், இந்த மாதிரி நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்கள் ஊர் இருந்துச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பேருக்கு வரல அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் அவங்க ஃபார்ம் நிராகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் பின் வருவனவற்றுள் ஏதேனும் ஒரு காரணம் பொருந்துவதாக இருந்தால் உரிமை தொகை நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நிராகரிச்சிருப்பாங்களாம். 2 லட்சத்துக்கு மேலே வந்து உங்கள் ஆண்டு வருமானம் ஈட்டு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் வருமான வரி செலுத்துபவர்களாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு நிராகரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கும் அதிகமான நஞ்சை புஞ்சை இந்த மாதிரி வந்து 10 ஏக்கருக்கும் அதிகமான புஞ்சை நிலம் வைத்திருப்போரும் வந்து நிராகரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஆதார் அட்டையிலே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து நல்லா வாங்கியிருக்கீங்களா அப்படி இப்படின்னு. இப்போ எல்லாமே வந்து ஆதார் அட்டை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கும் அதிகமாக அதான் நிலம் சொல்லிட்டோம். ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட் வந்து மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கும் கிடையாது, மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, சென்ட்ரலில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கிடையாது. வாரியங்கள், ஊராட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், ஊழியர்கள் இவர்களுக்கும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட நிலமும் இல்லை, சொந்த வீடும் இல்லை, காரும் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஈபியில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். அதாவது 3600 யூனிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிராகரிக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம், அமைப்புசாரா தொழிலாளர் தகவாரிய ஓய்வூதியம் பெறுவோர் இவங்களுக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம், அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் இவங்களுக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுலலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து நிராகரிக்க ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதனால் கூட உங்கள் ஃபார்ம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரிஜெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கான அந்த மெசேஜில் வந்து அவங்க குறிப்பிடுவாங்க எந்த ரீசன்காக நாங்கள் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து
அதில் குறிப்பிட்டு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ பார்ப்போம், இன்றைக்கி தான் அந்த மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க, அனுப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேல்முறையீடு பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதும் அந்த மெசேஜ்லேயே வந்து குறிப்பிட்டுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களோட மெசேஜை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்களோட மொபைலையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஆதார் கார்டு எனக்கு இல்லை அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து பேங்க்கில் போய் இணைச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. யார் யாருக்கெல்லாம் வந்து இன்னும் பணம் வரலை அப்படிங்கிறவங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு உதவி மைய எண் வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் டச்சிங்.